வணக்கம் நண்பர்களே, உங்களை ஜெமி ரேபிட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார்ம்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முயலுக்கு வருகிற நோய்களும் அதில் தீர்க்கக்கூடிய மருந்துகளும் குறித்து ஒரு விளக்க காணொலியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முதல் முதலாக என்னுடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடு தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, பண்ருட்டியில் இயங்கி வருகிற லிங்கா ராபிட்ஸ் ஃபார்மின் உரிமையாளரும் எனது நீண்ட கால நண்பருமாகிய மிஸ்டர் லோகநாதன் அவர்கள் இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்கிறார். நண்பர்களே, முயலுக்கு வருகிறதான நோய்களும் அதற்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதும் மிக விளக்கமாக தெளிவாக இந்த காணொலியை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள், பலன் பெறுங்கள். சந்தேகம் எதுவும் இருப்பின் தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், காணொலியை பார்ப்போம். இப்போ நோய் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயலுக்கான நோயின்னு பார்த்தீங்கன்னா சொறி நோய். சொறி நோய் எதுக்காக வருது? அந்த சொறி நோய் பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொறி நோய் பார்த்தீங்கன்னாக்கல க்ளீனாக இல்லாததுனால சொறி வராது. அதாவது தட்பவெப்ப நிலை, அதாவது அந்த டெம்பரேச்சர் குறையக்குள்ளேயும் கூடக்குள்ளேயும் வந்து அது தானாக வரக்கூடிய நோயை வந்து சொறி நோய் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளாக ஏற்படுத்திட்டோம் அப்படின்றது கிடையாது. அது வரும், சொறி நோய் வரும், சொறி இல்லாமல் இருக்காது. அதுக்கு என்ன கொடுக்கணும்? சொறி நோய்க்கு பார்த்திங்கனாக்கா பேராமேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கல பேராமேட்னு ஒரு மெடிசன் இருக்கு. பேராமேட், இந்த பேராமேட் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 ml கொடுக்கலாம். 1 ml ஒரு முயலுக்கு பார்த்தீங்கன்னா 1 ml. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான நோய்க்கு ஒரே மருந்து, ஒரே தீர்வு. பேராமேட் ஒரே ஒரு மருந்தை, இந்த மருந்தை நம்ம 5 விதமான நோய்களுக்கு கொடுக்கலாம். அது என்னென்ன நோய்க்கு கொடுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னாக்கல இந்த பேராமெட் பார்த்தீங்கன்னாக்கல சொறிக்கு கொடுக்கலாம், டிசென்ட்ரிக்கு கொடுக்கலாம். டிசென்ட்ரி ஆகுது, அதுக்கு வந்து 1.5 ml கொடுக்கலாம். ரெண்டாவது உடம்பில் கட்டி வருது, அதுக்கு கொடுக்கலாம் 1 ml. மூணாவது சோர்வாக இருக்குது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் 1.5 ml 1 ml கொடுக்கலாம். இது ஒன்றும் தவறான மெடிசன் கிடையாது, வெட்னரிக்கான மெடிசன் தான் இது. பேராமெட் ஐவர்மெட்டின் ஓரல் சொல்யூஷன் மாதிரியே தான் இது, பேராமெட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கல இதை கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாடு ஏற்பட்டால், விட்டமின் அதாவது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் விட்டமின் குறைபாடு ஏற்பட்டால் முயலுக்கான நோய்கள் வரும். அதாவது காட்டில் திரியுது அப்படின்னாக்கா அது பல மூலிகைகளை சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து நோய்கள் வராது. இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறதுனால வந்து பார்த்திங்கனாக்கல அதுக்கு நோய்கள் வரும், கண்டிப்பாக நோய்கள். நம்ம விட்டமின் குறைபாடு வரும். விட்டமின் குறைபாடு ஏன் வருது? சில அதாவது பண்ணையாளர்கள் வந்து சின்ன சின்ன வீட்டுகளில் வளர்க்குறவங்க வந்து அதாவது அதனுடைய மூலிகை தழைகளை போட்டு வளர்க்கலாம், வளர்ப்பாங்க. ஆனால் பெரிய பண்ணையாளர்கள் வந்து அந்த மூலிகை தழைகள்லாம் போயிட்டு மலையில் பறிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூலிகை தழைகளை பறித்து அரைச்சி அதை லிக்விடாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னாக்கல கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கல தீவனத்தோடு கூட அஸ்வகந்தா, அதிமதுரம், இஞ்சி, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை, அதாவது சிஎஃப்சி பிராண்டு பயோஃபிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாக்கல இந்த பயோஃபிட் பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு தீவனத்தில் வந்து நீங்கள் தாது உப்பு போட தேவையில்லை. தாது உப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கனாக்கல உங்களுக்கு நோய் வாய்ப்புகள் குறையும்.
சாது உப்பு போட தேவையில்லை. இதை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கில் உங்களுக்கு நோய் வாய்ப்புகள் குறையும். எப்படி குறையும்? சாது உப்பில் பார்த்தீங்கனாக்கில் உங்களுக்கு அதாவது கெமிக்கலு, இது பார்த்தீங்கனாக்கில் உங்களுக்கு நாட்டு மருத்துவம், இஞ்சி ஏலக்காய் சுக்கு அதிமதுரம் இதெல்லாம் கலந்த ஒரு பவுடர் தான் அது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? ரெண்டாவது மாதத்தில் 3 நாளைக்கு மெடிசன் கொடுக்கணும். என்ன மெடிசன் கொடுக்கணும்? விட்டமின் மெடிசன் கொடுத்தே கொடுக்கணும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி பார்த்தீங்கனாக்கில் எவிப்ளக்ஸ், அதாவது ஏவிப்ளக்ஸ், ஏவிஐ, ஏவிஐ அவிப்ளக்ஸ், இது பார்த்தீங்கனாக்கில் மாதத்தில் 3 நாளைக்கு இது கொடுத்தே கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கனாக்கில் நோய் வராது, நோய் தாக்குதல் இருக்காது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கில் எல்லா வித நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துடும். இதை வந்து கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்கனாக்களும் எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாத இருக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு லிவர் கம்ப்ளைண்ட் ஏற்படும். லிவர் கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சுனால், அதாவது லிவர் கம்ப்ளைண்ட் வந்தால் பேராமேட்டும் கொடுக்கலாம். பேராமேட்டு கொடுக்கல, எனக்கு பேராமேட்டு கிடைக்கல, கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவ்ப்ரோ மேக்ஸ் அது பார்த்தீங்கன்னாக்கில் இதை வந்து கொடுக்கலாம். இதை கொடுத்தாலும் உங்களுக்கு லிவர் பிரச்சனை கம்ப்ளைண்ட்டு இல்லாத இருக்கும். லிவர் கம்ப்ளைண்ட்டு எப்படி வருது, அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடி ஓடியாந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி மூச்சு இறப்புவாங்கமோ அந்த மாதிரி இறப்புவாங்க, அந்த டைமில் நீங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் பற்றாக்குறை அடிக்கடி வரும். கால்சியம் சத்து இல்லாத இருக்கும். கால்சியம் சத்து இல்லாத இருந்ததுனாக்கா அவிக்கால்னு ஒன்று இருக்குங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கில் எவிக்கால், எவிக்கால் கோல்டு, எவிக்கால் கோல்டு, இது பார்த்தீங்கன்னாக்கில் எவிக்கால் கோல்டுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 1 ml கொடுக்கணும். 1 ml வந்து மாதத்தில் 2 நாளைக்கு 1 ml கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்து சரி பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கில் இந்த 5 மெடிசனுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 மெடிசனும் கொடுத்தீங்கன்னா நோய் வாய்ப்புகளே இல்லாத முயல்களை வளர்க்கலாம். நோய் வாய்ப்புன்றது வரவே வராது, முற்றிலும் அழிச்சிடலாம், நோயே இருக்காது. நீங்கள் வந்து இப்போ வந்து செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 மெடிசனும் உங்கள் பண்ணைகளில் வச்சுருக்கணும். பண்ணையாளராக இருந்தால் பண்ணைகளில் வச்சுருக்கணும். வீட்டுங்களை வளர்க்குறவங்களாக இருந்தால் இது தேவையில்லை. இது வந்து பார்த்திங்களா உங்களுக்கு பெரிய பெரிய பேக்கிங்கில் தான் கிடைக்கும், பண்ணையாளருக்கு இது யூஸ் ஆகும். 50 முயல் வச்சு வளர்க்குறவங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் கீழே வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணையாளர் யாருனா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த மெடிசனை போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கில் முழுக்க முழுக்க வந்து நம்ம நாட்டு மருத்துவத்தில் கலந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது. 100%, அதாவது 100% வந்து இது வந்து நாட்டு மருத்துவம் தான், இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேட்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் எல்லாருக்குமே வந்து உதவிட்டுருக்கிறேன். என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கில் எல்லா பண்ணையாளர்களை வந்து பெருக்கடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம பண்ணையில் வந்து அனைத்து விதமான முயல்களும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கில் டச்சு, அங்கோரா, ஃப்ளெமிஷ் ஜாயிண்ட்டு, கிரே ஜாயிண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் ப்ரௌனு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் நியூசிலாந்து ஒயிட்டு, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இருந்தாலும் நம்மக்கிட்ட நோய் வாய்ப்புகள் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து நோய் வாய்ப்புகள் அதிகம் கிடையாது. நோய் வாய்ப்புகள் இல்லாத வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு சில பண்ணையாளர்லாம் பார்த்திங்கன்னா நோய் வாய்ப்புகள் அதிகமாக இருந்து ரொம்ப லோல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. நோய் வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடையாது, சுத்தமாக நோய் வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு குட்டிகளை வந்து அதிகமாக ஈன்றதுக்கு வந்து அடுத்தபடியாக நான் ஒரு வீடியோ வெளியிடுறேன். உங்களுக்கு குட்டி குறையுது, எனக்கு குட்டி அதிகம் போடலை, குட்டி கம்மியாக போடுது, குட்டி வந்து சுத்தமாக போடவே மாட்டுது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த நோய் இல்லாமல் வளர்க்குற மருத்துவத்தை இப்போ சொல்லியிருக்கிறேன். இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்களும் இதை மாதிரி மெடிசனை வாங்கி போட்டு நோய் இல்லாத வளர்க்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கனாக்கெல்லாம் உங்களுக்கு பெருக்குமே தவிர குறையாது. அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி மெடிசனை வந்து வாங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நாட்டு மருத்துவம் தான், இங்கிலீஷ் மெடிசன் கிடையாது.
இதை வந்து வாங்கி பயன்பெறுங்க. நான் நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல பன்ரூட்டியில் இருக்குங்க, பண்ணை லிங்கா ராபிட் ஃபார்ம். அதாவது பன்ரூட்டியிலேருந்து 2 கிலோமீட்ரு. நம்ம வெப்சைட் அட்ரஸ் போனீங்கன்னாக்கல லிங்கா ராபிட் ஃபார்ம் .in, அதாவது லிங்கா ராபிட் ஃபார்ம் .in வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கல வெப்சைட்டில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனே பதில் கொடுப்போம். வெப்சைட்லேயும் வந்து கேட்கலாம் நீங்கள். இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என் நம்பர் இருந்தனாக்கா நீங்கள் நேரில் கால் பண்ணலாம். குரூப் இருக்குது, குரூப்பில் வந்து கூப்பிடலாம். குரூப்பில் கூப்பிட்டாலும் நான் உடனடியாக உங்களுக்கு வந்து தீர்வு சொல்லுவேன், உடனுக்குடன் தீர்வு சொல்லுவேன். நாட்டு மருத்துவத்தில் இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் மருத்துவத்தில் வந்து பண்ணலாமே தவிர நாட்டு மருத்துவத்தை வந்து நம்ம க்யூர் பண்ணணும். நாட்டு மருத்துவம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நோய் வாய்ப்புகள் வராத தடுத்துடலாம். நாட்டு மருத்துவத்தை கொடுத்து நோய் வாய்ப்புகள் வராத தடுத்துடலாம். இதை நீங்களும் கையாளுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.